செம்மையாக அட்டாக் பண்ணி நம்ம மூணு ஸ்டார் தாச்சு. அவ்வளோவான பேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஜூன் குவாலிஃபை சேலஞ்சில் போய் கலெக்ட் பண்ணிக்குவோம், கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஹர்ஷா ஓபி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் குவாலிஃபை சேலஞ்சை நம்ம எப்படி ஈஸியாக மூன்ஸ்டார் எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல என்னென்ன அப்ளை பண்ணுறேன்னு தான் தெரிய போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம். ஸோ டவுன் ஆன் 14 டவுன் ஆன் 14 பேஸ் தான் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ நான் விளாட்ற மாதிரி விளாடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டில் இம்ப் எடுத்துருந்த ஈகிள் டவரை ஃபினிஷ் பண்ணணும். அப்படியாட்டி அந்தோட சரௌண்டிங்ஸ் கிளியர் பண்ணாவே போதும், நம்ம வின் பண்ணலாம். பேட்டில் இம்ப் விட்டேன், பின்னாடி ரெண்டு பலூன் விட்டேன் பார்த்தீங்கன்னா. ஸோ பின்னாடி இருக்கிற அந்த ஆர்ச்சி டவர் அதெல்லாம் கிளியர் பண்ணும். கரெக்டான நேரத்தில் ரேஞ்சு ஃபிலிஸை பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணவே போதும், ரேஞ்சை போடணும். ஸோ நான் ரேஞ்சை போடல, பரவாயில்ல, நம்ம இப்போயே அடிச்சுக்குவோம். ரேஞ்சை வந்து நம்ம வந்து இது பேட்டில் இம்புக்கு தேவை, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ரேஞ்சை யூஸ் பண்ணுங்கள், நான் வந்து யூஸ் பண்ணலை. ஓகே பேபி, இங்கே பார்த்தீங்கன்னா லாவா ஹுண்ட் வந்தோடனே, லாவா ஹுண்டு பின்னாடி வந்தோடனே அதை கரெக்டாக பார்த்துட்டு அந்த லாவா பாப்பை வந்து அப்படியே வலிக்கு அந்த குயினுக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த சைடில் எடுத்துகிட்டு போய் அதை கிளியர் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கரெக்டான டைமில் பார்த்து அந்த பாய்சனை போட்டாவே போதும், அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெல்டன்ஸ் லாவா பாப்ஸ் எல்லாமே செத்துடும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். அதுப்போ பார்த்தீங்கன்னா குயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போகும். ஆனால் இதோட இதுக்கு என்னென்னா முக்கியம்னா டைமை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இங்கே ஒரு ஸ்னீக்கி காப்ளிங் விசாரா டாப்ளின்ட்டு கிங்கை வந்து உள்ளே போக ரொம்ப கம்ஃபர்டாகும். இங்கே வந்து ஈகிள் டவர் மிஸ் பண்ணிட்டோம். ஈகிள் டவர் மிஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பாம்பை வச்சு உடைக்க போகிறேன், பாம்பை போட போகிறேன். இங்கே வந்து கிங் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்குலமுக்கு ஐஸ்குலம் வச்சுட்டு அந்த சைடு பார்த்தினா ஒரு கிங்கை டிராப் பண்ணிட்டு ஒரு பாம் பேக்கர், இப்போ இங்கே ஒரு பாம் பேக்கர் போட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிங்கே வந்து இவ்வளோ தூரம் முடிச்சு விட்ருவோம். இங்கே குயின் பார்த்தீங்கன்னா ஈகிள் டவர் ஈஸியாக கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு விசாடுக்கு ஒரு விசா ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இதை முடிச்சிடணும், எதுனா அந்த ஏர் டிஃபென்ஸ் அதை கிளியர் பண்ணணும். ஒரு விசாடுக்கு விசாடை பார்த்தா ஏர் டிஃபென்ஸ் ஸ்டேட்டாக போகிறேன். ஓகே நல்லா போயிடுச்சு. குயின் பார்த்தீங்கன்னா ஈகிள் டவர் முடிச்சிச்சு, இதே இந்த எக்ஸ்போவும் முடிச்சிடும், நல்லது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா கிங்கு வந்துருச்சு. கிங்கை வந்து ஒரு ஃபீஸை போட்டு இன்விஸ் அதோட எபிலிட்டியை அன்லாக் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும், செம்மையாக அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி டிராகன் வச்சு இந்த கேனலை கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவா ஹுண்டு இருக்குது, லாவா ஹுண்டை போட்டு பின்னாடி ரெண்டு மூணு பலூன் போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராம் ரைடரை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்களா இந்த சைடில் விட்டுறணும் ராயல் சாம்பியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்டோட எபிலிட்டியை ஆன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மூணு நீங்கள் பார்த்தா குயின் அடிச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஹண்டரை ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மினியன்ஸ் வந்து டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக 58 செகண்ட் தான் இருக்குது, மினியன்ஸை ட்ராப் பண்ணணும் டக்கு டக்குன்னு. ஓகே இது ட்ராப் பண்ணாலே போதும், கரெக்டாக போயிடும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பில்லு, அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரோன் ஸ்பெல் போட்டேன். ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை முடிச்சலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபீஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும், ஸ்கேட்டர் ஷாட் இல்லாட்டி இந்த இடத்துல எங்கே போகணுமோ கரெக்டாக இருக்குமோ அந்த போட்டுருக்கோம், கண்டிப்பாக ஈஸியாக மூணு சாட்டலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது, என்ன ஸ்னீக்கி கவர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்னீக்கி கவர்மெண்ட்ஸ் எடுத்து டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஸோ செம்மையாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ராம் ரைடர் பார்த்தா இங்கே ஓடி வந்துச்சு, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அடித்தாச்சு. பட் வந்து டைமிங் தான் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைமிங்கை மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும், வின் பண்ணலாம். ஆனால் நான் வந்து வின் பண்ணிட்டேன் மூணு சார் இப்போயே அட்டாக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்தாச்சு, இன்னும் 2-14 செகண்ட் தான், ஈஸியாக அடிச்சலாம், அடிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். யார் அது மைனர்? ஸோ முடிச்சாச்சு, முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன், முடிச்சு இன்னும் 8 செகண்ட் தான், ஈஸியாக கிளியர் ஆகிரும், அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக விளாண்டு இந்த பேஸை மூணு சார் தாச்சு. நம்ம சேனலில் தமிழ் பிளேயர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெட் பிளான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சிஓசி கண்டென்ட்டு போடுறோம், கிளாஸ் ஸ்டைல் கண்டென்ட்டு போடுறோம். ஸோ இவங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்